Hi friends, welcome to Business CS Satnet Education channel. This video mainly focuses on Artificial Intelligence subject in Unit 10 UGC NET CS syllabus. In the video, Artificial Intelligence subject la UGC NET solved questions, 12 questions discuss panna porom. First question, an expert system shell is an expert system without answer domain knowledge. Expert system shell abingirathu expert system without domain knowledge ku equal. Answer A, domain knowledge. Next, match the following. Artificial intelligence concept pottha varaikkum match ona repeated a ketite irupanga. Learning supervised learning concept, A star algorithm, breadth first search. இந்த கான்செப்ட்ல இருந்து ரிப்பீட்டடா ஒரு மேட்ச் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அப்படின்னா ஆன்சர் 3. மேனுவல் லேபிள்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் ஆர் யூஸ்டு. மேனுவல் லேபிள்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது சூப்பர்வைஸ்டு லேர்னிங். மேனுவல் லேபிள்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் ஆர் நாட் யூஸ்டு அப்படின்னா அது அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். நெக்ஸ்ட், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னா ஆன்சர் 1. சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் வரிசையாக ஒன் பை ஒன்னாக நடந்துட்டு இருக்கிறப்ப டெசிஷன் சிஸ்டம் ரிசீவ்ஸ் ரிவார்ட்ஸ் அட் த லாஸ்ட். சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப டெசிஷன் சிஸ்டம் ரிவார்ட்ஸ் லாஸ்டில் எண்டில் கிடைக்கும். இதுக்கு நேம் தான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். லாஸ்ட் ஒன் இஸ் இண்டக்டிவ் லேர்னிங். இண்டக்டிவ் லேர்னிங் அப்படின்னாலே எக்ஸாம்பிள் தான் கீவேர்டு. அதாவது இண்டக்டிவ் லேர்னிங் அப்படின்னா சிஸ்டம் லேர்ன்ஸ் பை எக்ஸாம்பிள். இதோட கீவேர்டு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ரெண்டு கொஸ்டினும் ஜூன் 2013 கேட்டிருக்காங்க தேர்ட் பேப்பரில். ஏ ஸ்டார் அல்காரிதம் இஸ் கேரண்டீடு டு ஃபைண்ட் அன் ஆப்டிமம் சொல்யூஷன். ஏ ஸ்டார் அல்காரிதம் to find the optimum solution. எப்போ அப்படின்னா ஆன்சர் சி, ஹச் டேஷ் நெவர் ஓவர் எஸ்டிமேட்ஸ் ஹச். இது ஆன்சர். ஏ ஸ்டார் அல்காரிதம் ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னா ஆன்சர் ஹச் டேஷ் நெவர் ஓவர் எஸ்டிமேட்ஸ் ஹச். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆன் இன்ஃபார்ம்டு சர்ச் டெக்னிக். ஆன்சர் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். இது மட்டும் இன்ஃபார்ம்டு சர்ச் டெக்னிக் கிடையாது, மீதியெல்லாம் இன்ஃபார்ம்டு சர்ச் டெக்னிக். நெக்ஸ்ட்டு, இந்த டூ கொஸ்டின்ஸுமே ஜூன் 2013 தேர்ட் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், த மேப் கலரிங் ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு யூஸிங் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டெக்னிக். ஆன்சர் பி, கன்ஸ்ட்ரைன்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். கன்ஸ்டைன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற டெக்னிக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேப் கலரிங்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் டெக்னிக் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் நாலேஜ் அபவுட் ஸ்டீரியோடைப் சுச்சுவேஷன். இதில் கீவேர்டு ஸ்டீரியோடைப் சுச்சுவேஷன். இதில் எந்த டைப்பு டெக்னிக் ஸ்டீரியோடைப் சுச்சுவேஷனில் யூஸ் ஆகுது? ஆன்சர் ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட்டு, இந்த டூ கொஸ்டின்ஸுமே செப்டம்பர் 2013 ரீடெஸ்ட், அதாவது தேர்ட் பேப்பரில் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நாட் ஏ பார்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் ஷெல். எக்ஸ்பர்ட் சிஸ்டம் ஷெல்லில் இதில் வந்து எந்த பார்ட் கிடையாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆன்சர் நாலேஜ் பேஸ் தான். எக்ஸ்பர்ட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம். எக்ஸ்பர்ட் சிஸ்டம் ஷெல் அப்படின்னாலே எக்ஸ்பர்ட் சிஸ்டம் வித்தவுட் டொமைன் நாலேஜ் ஆர் நாலேஜ் பேஸ். இப்போ இந்த இடத்துல ஃபைண்ட் ஆர்மன் அவுட் நாலேஜ் பேஸ். நெக்ஸ்ட்டு, இதே க்வெஸ்சனில் வாட் ஆர் த காம்பனன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் ஆர் வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் நாலேஜ் பேஸ், இன்ஃபரன்ஸ் என்ஜின், எக்ஸ்ப்ளனேஷன் ஃபெசிலிட்டி, எக்ஸ்பர்ட் எடிட்டர், யூசர் இன்டர்ஃபேஸ், எல்லாத்தையுமே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இந்த பிளாக்ஸ் வேர்ல்டு ப்ராப்ளம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பிளாக்ஸ் வேர்ல்டு ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா பிளானிங் சிஸ்டம்.
keyword வந்து blocks world system அப்படினாலே planning system. Next the maths the following June 2014 third paper ல கேட்டிருக்காங்க. Expert system answer explanation facility. அதாவது expert system ஓட ஒரு part a component வந்து என்ன அப்படினா explanation facility answer. Next planning. Planning அப்படினாலே means end analysis. Prologue. Prologue ஓட answer resolution. Next natural language processing, that is NLP. Answer pragmatics. Next இந்த question June 2014 ல கேட்டிருக்காங்க. Slots and faces are used in answer B frames. Frames அதான் slots faces யூஸ் ஆகுது. Next an A star algorithm is a heuristic search technique which அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Definition heuristic search technique அப்படின்னா அதோட definition கேட்டிருக்காங்க. இப்போ heuristic search technique தான் A star algorithm வருது. இதோட definition என்ன அப்படின்னா from start node to goal node compute an estimate of distance. இது மாதிரி வந்தாலே அதுக்கு பேர் வந்து heuristic search technique. கீவேர்டு வந்து என்ன அப்படின்னா ஃப்ரம் ஸ்டார்ட் நோடு டு கோல் நோடு கம்ப்யூட் பண்ணிட்டு அந்த டிஸ்டன்ஸையும் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே வரும். அதுக்கு பேர் தான் ஹியூரிஸ்டிக் சர்ச் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏ ஸ்டார் அல்காரிதம். நெக்ஸ்ட்டு மேட்ச். இது December 2014 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்கிரிப்ட் இதோட ஆன்சர் 4. ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஃப்ரேம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இது எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டீரியோடைபிக்கல் பேட்டர்ன்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே ஃப்ரேம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இட் இஸ் யூஸ்டு இன் ஸ்டீரியோடைபிக்கல் பேட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட்டு கான்செப்சுவல் டிபெண்டன்சிஸ். இது எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் கான்செப்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ். இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம்ஸ். ஃப்ரேம்ஸ் அப்படின்னாலே இப்போ தான் ஒரு க்வெஸ்சனில் பார்த்தோம். ஃப்ரேம்ஸ் யூஸ்டு இன் ஸ்லாட் அண்ட் ஃபேசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆன்சர் சிக்கு ஃப்ரேம்ஸ்க்கு இதுதான் 2. அந்த ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ரெக்கார்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். இட் இஸ் யூஸ்டு இன் ஸ்லாட் அண்ட் ஃபேசர்ஸ். நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் நெட்ஒர்க். ஆன்சர் அசோசியேட்டிவ் நெட்ஒர்க் அப்படின்னாலே டைரக்டட் கிராஃப் ஃப்ளோ சார்ட் மாதிரி டயக்ராஃப். இது ஒரு டயக்ராஃப். அசோசியேட்டிவ் நெட்ஒர்க் இஸ் ஏ டைரக்டட் கிராஃப் வித் லேபிள்டு நோட்ஸ். இப்படி ஆரோ போட்டு கிராஃபாக இருக்கும். அந்த கிராஃபில் வந்து அந்த நோடு வந்து லேபிளில் இருக்கும். இது மாதிரி இருக்கும். இது மாதிரி உள்ளது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் நாலேஜ். இதுதான் வந்து அசோசியேட்டிவ் நெட்ஒர்க். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.